உதாரணத்து சொல்கிறேன், இன்றைக்கி வந்து நான் நிறைய ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் நாளாகவே, தட் இஸ் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் வந்து நல்லா பண்ணணும்னு சொல்லி. ஸோ இப்போ ஒருத்தர் வந்து பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸில் வந்து முதலீடு செய்யணும்னா எப்படி செய்கிறது? ஒன்று, நீங்கள் வந்து பங்கு சந்தையில் போயிட்டு எல்லா பேங்க்கும் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனிஸ் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கலாம். ஆனால் அது வந்து ஈஸியான காரியம் இல்லை, அது வந்து நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா எஃபர்ட் தேவைப்படும் அதுலேயும். ஆனால் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கா இண்டஸ்ட்ரியில்? நிறையவே இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் அந்த ஃபண்டில் போடுறீங்க முதலீடு செய்கிறீங்கன்னா மேபி 20-50 கம்பெனி வரைக்கும் நீங்கள் அந்த செக்டர்லேயே வாங்க போகிறீங்க. அந்த செக்டர், ஸோ அந்த செக்டரில் வந்து பேங்கிங் இப்போ மேலே போகும்போது அது HDFC பேங்க் மேலே போகுமா, ICICI மேலே போகுமா, SBI மேலே போகுமா, உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஏதாவது ஒன்று மேலே போகும், ரைட்டா? ஸோ அந்த பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் ஃபண்டு வாங்கும்போது இது ஓவரால் நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ வாங்குறீங்க, அந்த செக்டர் மேலே போகும்போது உங்களுக்கு வந்து முழுசாக உங்கள் வேல்யூவேஷனும் வந்து கண்டிப்பாக மேலே போகும்.